வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், வீட்டில் இருந்தாலும் சரி எங்கேனாலும் சரி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சிவலிங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா மாவுக்கல்ல வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா லிங்கமாக ஸ்படிகத்தில் வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப சிறப்பானது வந்து பார்த்திங்கனாக்கா ஜர்டு லிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. சிவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிவராத்திரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லா தீவினைகளையும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராத்திரி. சிவன் நேரடியாக ஒவ்வொரு சிந்தையிலும் புகுந்து ஒரு விந்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சிவராத்திரி. அன்று கண்விழித்து அவரவர் செய்த பாவங்களை போக்கும் நாள். பாவங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையையும் பாவங்களையும் போக்குவீராக அப்படின்னு கேட்டு நம்ம சிவன் கிட்ட மன்றாடி கேட்டோம் என்றால், சரணாகதியோடு கேட்டோம் என்றால், அன்று உருகி நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால், தவம் செய்து பவம் செய்து பூஜைகள் செய்தோம் என்றால், நம்மளுடைய உடம்பில் தேங்கியிருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய பாடாய் படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களும் போக்கும் நாள் அந்த சிவராத்திரி. இந்த ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த அழகிய திருநாள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அந்த ஒரு நாள் சிவராத்திரி. இந்த சிவனுடைய டைரக்டாக மூன்றாவது கண்ணுடைய அதீத சக்தி அன்றைய வந்து கிடைக்கும். சிவன் பார்வை சாதாரண விஷயம் கிடையாது, எப்பொழுதும் உண்டு. அதில் சிவனுடைய அந்த ராத்திரியில், சிவன் ராத்திரியில் அவன் ராத்திரியாக நமக்கு வந்து அமையும். அவன் என்றால் அவன் என்பது கடந்து போகும், இவனுக்குள் இருந்து அவனுக்கு கடக்கக்கூடிய விஷயம் அதுதான் இவன். அவன் என்ற சொல் ஏன் ஒற்று உரிமையில் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சக்தியானது ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளி கடக்கும், அந்த புள்ளி தான் கண்ணு டு கண், கடவுள் டு கடவுள், இந்த ஆன்மா டு அந்த ஆன்மா, இந்த சரீர ராதச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கும் நாள், சரீரத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை போக்கும் நாள், சரீரத்தில் உள்ள பாவத்தை போக்கும் நாள் அதுதான் இந்த சிவன் ராத்திரி. நன்றாக சிவனை உருகி சரணாகதியோடு அன்று கண்விழித்து சிவனை சிவன் கோயிலையோ இல்லை பல, அதாவது நிறைய பேர் சிவராத்திரி கோயிலுக்கு போகணும், சில பேர் வீட்லேயே இருக்கிறாங்க மேக்ஸிமம். இந்த கோயில் ஸ்தலங்கிறது வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பம் சார்ந்து இருக்கும். அந்த வெப்பத்தோட சிவனுடைய அங்கமும் தங்கமும் தங்கமாகிய அந்த மூன்றாவது கண் விழித்து பல 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 பலன்ருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் உங்களோட கோரிக்கையை வைங்க. பாவம் போக்கு மட்டும் நாள் கிடையாது, உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது இங்கே விலகி போகும். அதனால தான் எப்படி பிரதோஷத்துக்கு நீங்கள் வந்து கோயிலில் போகிறீங்களோ, சிவன் கோயிலுக்கு போகிறீங்களோ, நீங்கள் சிவன் ராத்திரி கோயிலையே உட்காருங்க, விடிய விடிய உட்காருங்க. முடியாத பட்சத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, அப்போ மட்டும் வீட்டிலே இருந்து சிவனை நினைத்து கொள்ளுங்கள், பூஜையுங்கள். ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சிவன் ராத்திரி அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம். அழகாக வீட்டில் வந்து விளக்கு போடுங்க, ஒரு ஏர் விளக்காக இருந்தாலும் அது சரணாகதியோடு போட்டு, இந்த விளக்கு தீபம் எப்படி இருக்கிறதோ அது என் துன்பமும் விலக வேண்டும் என்று நினைத்து நீங்கள் தீபம் போடுங்க சிவனை நோக்கி. வில்வ மாலைகள் அணிவித்து, ருத்ராஜம் இருந்துச்சுன்னா விபூதியில் ருத்ராஜத்தை போட்டு அழகாக அந்த விபூதி எடுத்து பூசிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. வில்வம், மிளகு, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 12 மிளகு நீ சிவராத்திரி சிவன் ராத்திரி ஆரம்பிக்கலேருந்து பகல் வரைக்கும் 12 மிளகு ஒன்று ஒன்றா கேப்பில். இப்போ உதாரணத்துக்கு வந்து நைட்டு நீங்கள் கண்மொழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மிளகு, 11 மணிக்கு ஒரு மிளகு, இப்படி வரிசையாக விடியறதுக்குள்ளே நீங்கள் இந்த 12 மிளகை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். என்னால் முடியும் 12ன்னு சொல்லிட்டு மின்னக்கூடாது. ஒன்று ஒன்றா பண்ணும்போது ஒவ்வொரு பருப்பு அப்படியே போயிட்டே இருக்கும், பகு பொருளாக அப்படியே கிளியர் ஆகிட்டுருக்கும், ஆகு பொருளாக அப்படியே கிளியர் ஆகிட்டுருக்கும். ஸோ 12 மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நல்லா சிவன்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, இந்த மிளகு நான் சாப்பிட்றேன், என்னுடைய உள்ளழகு உள்ள கெடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாவக்கரைகள் கரையணும், தடைகள் கரையணும், நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், அதுக்கு ஏதாவது பிளாக் இருந்தால் உடையன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போடணும். ஒரு மாத்திரை போகிற மாதிரி போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க. அடுத்த 1 ஹவர், அடுத்த 1 ஹவர், அடுத்த 1 ஹவர் அப்படியே நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சிவனை நினச்சி, நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆர் ஓம் எதுனா வேணாலும் சொல்லுங்கள். இந்த மிளகு உள்ளே போய் வேலை செய்யும் பாருங்கள், அது அற்புதமான ஒரு விஷயம். அதனால் தான் அந்த ஒரு நாள் அந்த திருநாளில் இந்த மிளகு பிரகாரம் சொல்லுங்கள். வில்வ மாலையை லிங்கத்துக்கோ இல்லை வந்து சாமி படத்துக்கோ போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுவாமிகிட்ட வந்து கோயிலில் அர்ச்சனை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வில்வத்தையும் சாப்பிட்லாம், ஒருவேளை நிறையா இருந்துச்சுனாக்கா காயை வச்சு பொடியாக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆக அன்னைக்கு இரவு சிவனுடைய எந்தளவுக்கு ஒன்றி சரணாகதி ஆகிறீர்களோ நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் என்பதே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு இது மிகப்பெரிய விஷயம். சரி, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சிவலிங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா மாவுக்கல்ல வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா லிங்கமாக ஸ்படிகத்தில் வச்சுருப்பீங்க.
ஸோ ரொம்ப சிறப்பானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேர்டு லிங்கம். ஏன் ஜேர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வெரைட்டி லிங்கம் இருந்தாலும் ஜேர்டு லிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரியாஸ்திரம் வந்து நல்லாவே பதியும். ஸோ நிறைய கற்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நவரத்னங்கள் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா க்ரீனில் வேறு, இந்த ஜேர்டுங்கிறது வேறு. ஜேர்டு வந்து அண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜேர்டு. ஸோ அதனால் நான் ப்ரீசஸில் வந்தாலும் அதில் செஞ்சக்கூடிய ஒரு லிங்கத்தில் நாம் வந்து அபிஷேகம் செய்து அந்த நீரை பருகி வந்தால் நம்மளுடைய உடல் நோய்கள் தீரும். பொதுவாகவே அன்றைக்கி தான் கிடையாது, பொதுவாகவே ஜேர்டு லிங்கத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வந்து அதை அபிஷேகம் பண்ணி, விபூதி அபிஷேகம் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணாலும் சரி, இந்த தண்ணீர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரணும். விபூதி அபிஷேகம் வந்து நீங்கள் லைட்டாக சும்மா ஜஸ்ட் தலையில் தெளித்தா போதும். ஏன்னா இப்போ இங்கே இப்போ இருக்கக்கூடிய விபூதிலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கெமிக்கலோடு தான் வருது. ஸோ அதனால் அது அபிஷேகத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதனால் வாசத்துக்கு தான் கெமிக்கல் பார்த்து, விபூதி நல்ல தான், வாசம் சேர்த்துட்றாங்க, அதில் வந்து சென்டர் சேர்த்துட்றாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆர்கானிக்கான விபூதி அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் வந்து வாயில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதனால் அபிஷேகம் பண்ணும்பொழுது ஜேர்டு லிங்கத்தில் நம்ம செய்தோம் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் நம் உடலுக்கும் கிடைக்கும். அதீத சக்தி எல்லா லிங்கத்துக்கும் உண்டு, இந்த ஜேர்டு லிங்கத்துக்கு உண்டு. ஏன்னா மரகத லிங்கத்துக்கு ஈக்குவலான ஒன்று. இப்போ மரகதம் எப்படி பச்சையாக இருக்குது, ஸோ த வேர்ல்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி க்ரீன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஜேர்டு அப்படின்னா எப்படி இருக்குங்கிற ஒரு குழப்பம் இருக்காங்க. ஜேர்டுன்னா இந்த மாதிரி க்ரீனில் இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மரகத பச்சை மாதிரியாக இருக்கும், ஆனால் அந்த மரகதக்கள் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஜேர்டு அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்காக பார்த்திங்கன்னா ஒரு கில்டர் இருக்கும். இந்த கில்டர் வந்து பார்த்திங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது, இந்த கில்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ். ஸோ அப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அபிஷேகம் பண்ணி எப்படி மரகத லிங்கத்துக்கு ஈக்குவலான ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்ட். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அதில் லிங்கம் செய்து வச்சிருக்கிறார்கள். இது வந்து நிறைய பேர் வந்து கிடைக்கல, மற்ற ஸ்டோன்ஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஜேர்டு லிங்கம் கிடைக்கும். இதை வந்து சிவராத்திரிக்கு அப்படியே பயன்படுத்திங்கன்னா நல்லது. நார்மலாகவும் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தோடைய அம்சம் தச சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நிறையா ஸ்டோன்ஸில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம் இருக்குது, பானலிங்கம் இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்டு வந்து இந்த ஈக்குவல் டு மரகத பச்சைங்கிறது தான் என்னுடைய ரிசர்ச். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்ம வீட்டில் பாலாபிஷேகம் பண்ணலாம், வக்கீல ஒரு தட்டு வச்சுக்கோங்க, அந்த பாலை நம்ம குடிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம். விபூதி மட்டும் நான் சொன்ன கான்செப்டில் கொஞ்சம் கெமிக்கல் பண்ணுறாங்க ஸ்மெல்லுங்கிறதுனால அது போன வேணாம். ஒருவேளை உங்களுக்கு ஆர்கானிக் விபூதியாக இருந்தால் நீங்கள் அந்த இதை கூட நீங்கள் கொஞ்சம் தீர்த்தமாக எடுத்துக்கலாம், வீட்டில் தெளிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை குறிக்கும். அதனால் இந்த லிங்கத்தை பற்றி நான் ஸ்பெஷலாக பேசுகிறேன். இது வேணும்னாக்கா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆக இந்த மாதிரி லிங்க அபிஷேகம் அன்றைக்கி சிவராத்திரிக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கிற லிங்கம், கல் லிங்கம், எல்லா லிங்கத்துலேயுமே அபிஷேகம் பண்ணுங்கள். நான் இதே சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அது மரகத லிங்கத்தை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் உண்டு, அந்த ஜேடுக் ஸ்டோனுக்கும் அந்த எஃபெக்ட் உண்டு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், சரிங்களா. ஸோ அதனால் சிவராத்திரி மிகவும் முக்கியம். அதில் வந்து எவ்வேறுபட்ட பாவத்தையும் பார்க்கக்கூடிய அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.